ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அவலில் வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கப்பு அவல் எடுத்துக்குவோம். அவல் ஒரு கப்பு எவ்வளோன்னு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அவல். நான் ஒரு கப்பு எடுத்துக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை நல்லா அலசிடணும். நல்லா அலசி புளிஞ்சு தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. தட்டில் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து இது எதுக்கு நம்ம வந்து அதை தண்ணியில் ஊற்றி அலசி வைக்கிறோம்னா, கொஞ்சம் அவல் வந்து அப்படியே ஊறிடும். நம்ம ரெண்டு வாட்டி அதை அலச அலச கொஞ்சம் அவல் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா வந்து மிருதுவாக வந்து வந்துடும். அதுக்கு தான் ரெண்டு தடவை வந்து நம்ம வந்து அதை கழுவி நல்லா பிழிஞ்சு வச்சிடணும். நல்லா பிழிஞ்சு வச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் நேரத்தில் அது வந்து நல்லா சாஃப்டாகி மெத்து மெத்துன்னு இருக்கும். அதுக்குள்ள நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து வெல்லம் எடுத்துக்கோங்க. ஒரு முக்கால் கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம அதை வந்து வடிகட்டிக்கிறணும். வெல்லத்தில் கல் மண்ணெல்லாம் இருக்கும், அதை வடிகட்டிக்கோங்க. வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டுட்டு முந்திரி பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அந்த முந்திரி பருப்பை தனியாக எடுத்துட்டு அந்த கடாயிலேயே வந்து நம்ம இப்போ வெல்லம் வந்து கொதிக்க வச்சு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து அந்த வெல்லத்தை வடிகட்டி அதில் ஊற்றிக்கோங்க. அந்த வடிகட்டி ஊற்றிட்டு அதை கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு இப்போ நம்ம வந்து அவல் வந்து பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அவலை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடணும். ஏலக்காவை வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுட்டு அதோட கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏலக்காய் லைட்டாக ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கோங்க. நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஒரு பிஞ்சு சால்ட்டு அதோட சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் கொஞ்சம் நேரம் வந்து வேகட்டும் அந்த வெள்ளம் கலந்த தண்ணியில். அப்படியே கொஞ்சம் நல்லா ஒரு கலந்து ஒரு இதுவாக வரும். அதில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதில் வந்து தேங்காய் வந்து திருவி சேர்த்துக்கோங்க. தேங்காய் திருவி அதோட கலந்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக முந்திரி பருப்பை நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த பாத்திரத்திலே நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா வந்து அது நல்லா சேர்ந்துடும். வெள்ளத்தோடு நல்லா சேர்ந்துடும். நல்லா சேர்ந்துட்டு சூப்பரான உங்களுக்கு அவல் இனிப்பு தயாராகிடும். இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடலாம். இல்லை உருண்டை பிடிச்சி வச்சு லட்டு மாதிரி வச்சும் நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நல்ல ஹெல்த்தியான டிஃபன் தான். ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், டிஃபனாகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நெய்வேத்தியமாகவும் வைக்கலாம். நீங்கள் சாமி கும்பிட்றீங்கன்னா நெய்வேத்தியமாகவும் இதை நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை நீங்கள் வைக்கலாம். வச்சுட்டு இதை இது பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அவல் இனிப்பை நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான அவல் இனிப்பு தயாராகிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும்.